வணக்கம் நண்பா இது ஒயிட் டென்ஷன் நான் உங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பத்தி பார்க்க போகிறேன்னா குக் வித் கோமாளி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதுவும் நம்ம விஜய் டிவில அது ரொம்ப ஃபேமஸான சமையல் பண்ணியிருக்காங்கன்னா இந்த இதில் தான் அந்த அளவுக்கு இதில் குக்கும் சரி குக்கில் ஹெல்ப் பண்ற கோமாளிகளும் சரி சும்மா தார் மாதிரி டார் டார் பண்ணுவாங்க இதில் நம்ம ஃபஸ்ட் கோமாலிச பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோல நம்ம கோமாளியை பற்றி தான் பார்க்க போறோம் அடுத்த வீடியோல குக் அதாவது குக் பண்ற மெயின் குக்க பத்தி பார்க்கலாம் இதில் முக்கியமான விஷயமே குக்கு கூட இருக்க கோமாலிங்க ஒரு சமையலுக்கு மசாலா எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த ஷோக்கு வந்து கோமாளிகள் அவ்வளவு முக்கியம் ஏன்னா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கோமாலி அதுலயும் முக்கியமா சொல்ல போனா இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்களுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பத்து பொருத்தமும் சும்மா பச்சக்கன்னு ஒத்திக்கும் அதுலயும் முக்கியமா சொல்ல போனா அந்த பொண்ணு கிட்ட போட்டா சும்மா செம்மையா இருப்பாப்புல வேற யாரும் இல்ல நம்ம மணிமேகலை அவர்கள் தான் சீசன் ஒன்லயும் சரி சீசன் டூலயும் சரி சீசன் த்ரீல தாங்க நம்ம மணிமேகலை அவர்கள் வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு இவ்வளவு அசிங்கப்பட்டும் உள்ள இருக்காங்க பாத்தீங்களா மனசுங்க இதுதான் பெரிய மனசு நம்ம மணிமேகலை அவர்களுக்கு ஆனா என்ன குக் பண்ணும் போது பல இடத்துல நம்ம மணிமேகலை வந்து ஆட்டிய போட்டிருப்பாங்க ஆனா நம்ம மணிமேகலை கிட்டேயே ஒருத்தவங்க ஆட்டிய போட்டாங்கன்னா பாத்துக்கவங்க மணிமேகலை அவர்கள் ஆசை ஆசையே வாங்கின பைக்கையே யாரோ ஒருத்தர் அசால்ட்டா தூக்கிட்டு போயிட்டான் திருநங்கிட்டே திட்டு வலையை கட்டியிருக்காங்க அமையோழுப்பு திட்டு பயனாக இருப்பான்னு பார்த்துக்கோங்க நம்ம மணிமேகல் அவர்களுடைய நிலைமை நினச்சாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அவன் ரொம்ப கொஸ்தமாப்பா அடுத்த குப் கோமாளி சீசன் த்ரீயோட ஓட சூப்பர் ஸ்டார் அது யாருன்னா வேற யாரும் இல்லை நம்ம பைத்தியம் பிடிச்ச வெற்றி பாலா பாலா அவர்கள்தான் இவரை பத்தி சொல்லணும்னா தனியா ஒரு புக்கே போல அந்த அளவுக்கு நம்ம பாலா கிட்ட எக்கச்சக்கமான விஷயங்கள் கொட்டி கிடக்குதுங்க நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு எதிர் கவுண்டர் கண்டிப்பாக கொடுத்தே தருவார் அவனு அவருக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்ன தெரியுமா ரகுவரம் வாய்ஸ் தான் அந்த வாய்ஸில் நம்ம ரகுவரன் அவர்களே மிஞ்சிருவா அந்த அளவுக்கு நம்ம பாலா அவர்கள் அந்த வாய்ஸை சும்மா அள்ளி சாப்பிட்ருப்பா போல எல்லார் பற்றியுமே வந்து சும்மா தார் மரம் கமெண்ட் பண்ணுவாங்க ஆனால் அது எல்லாருமே ரசித்து கேட்பாங்க அந்த அளவுக்கு நம்ம பாலா அவர்களுடைய மனசை கஷ்டப்படுத்தாமல் அவங்கள இன்னும் வேற லெவலுக்கு கொண்டு போய் அவங்களை என்கரேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரியும் அவங்கள வந்து குஷியா வச்சுக்கிற மன அந்த கமெண்ட்லாம் பண்ணும்போது எல்லாருமே ரசிச்சு கேட்பாங்க அந்த அளவுக்கு நம்ம பாலாரியிலேயே ஸ்ட்ராட்டஜி வேற லெவல்ல இருக்கு அடுத்ததான் நம்ம சிவாங்கி இவங்கள பத்தி சொல்லணும்னா கொஞ்சம் நெஞ்சிலங்க ஒரு பச்சை குழந்தைக்கு பாவாட தாவணி கட்டின மாதிரி இருக்க ஒரு குழந்தைதான் நம்ம சிவானி இவங்கள பத்தி சொல்றதுக்கு வேற வித்தமே இல்லை ஒவ்வொரு விஷயம் பண்ணாலும் அவ்ளோ கியூட்டாவும் அவ்வளவு ஸ்வீட்டாவும் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த குக் வித் கோமாளியோட செல்ல குழந்தை யாருன்னு கேட்டா அது சிவாங்கி தான் இங்க இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சுட்டியாவும் குட்டியாகவும் இருக்க ஒரு சுட்டி பேபி தான் நம்ம சிவாங்கி அவர்கள் அந்த இடத்துல ஒரு க்யூட்டான கோமாலின்னு சொல்லிக்கலாம் இவங்க என்ன பண்ணாலும் அவங்க முகத்துல அந்த சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் அஹ் அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமா நம்ம பரத் அவர்கள் வந்திருக்காப்புல சூப்பர் சிங்கர் பரத் இவரும் வந்து குள்ள கூப்பிட்டு வந்திருக்காங்க ஆளு பத்தலையா இல்ல புதுசா ஒரு ஆட்கள் தேவையான்னு சொல்லிட்டு உள்ள புதுசா ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரிதான் யூரோ வந்திருக்காரு இது இல்ல மறு மட்டும் இல்லாம ரொம்பவே ஜாலியாகவும் ரொம்பவே ஸ்போர்ட்டிவாகவும் எல்லா விஷயமுமே எடுத்துப்பார் இவர் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவோட ஜட்ஜஸே இவர் கலகர்னா பாத்துக்கோங்க பல அடிகள் வாங்கியிருக்காரு ஆனால் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம சும்மா புன்னகையோட இந்த ஷோ வரைக்கும் சும்மா ஜாலியா கொண்டு போயிருந்தாரு நம்ம பரத் அவர்கள் அடுத்ததாக நம்ம குரேஷியானாவை பத்தி சொல்லணும்னா பல குரல் மன்னன் நம்ம தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இவருடைய குரல் டேலண்டாக வேற லெவல்ல இருக்காங்க எல்லா குரலையும் சும்மா அச்சு பிசுறாம பேசுவாப்பல அதுல நம்ம குரேஷியான வந்து சொலம் அது அப்படியுமா பிரகாஷ்ராஜ் அவர்கள் குரலில் பேசியிருப்பாரு பாருங்க சும்மா திருக்கி விட்டுருக்கோம் அந்த ஷோ அந்த அளவுக்கு நம்ம குரேஷன் ஒரு விஷயத்த பண்ணும்போது போதே அந்த கோமாளி தனத்தை விருத்தனமாக அது இன்னும் எக்ஸ்ட்ரா லெவலு புதுசாக உள்ள வந்த அதிர்ச்சி அருண் இவரை பற்றி தான் சொல்ல போகிறேன் அதாவது எதுக்கு இவருக்கு அர்ஜி அதிர்ச்சின்னு பேர் வச்சாங்க இவரை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆவாங்களா இல்லை எல்லாரையும் பார்த்து இவர் அதிர்ச்சி ஆவாரா அதுதான் தெரிய மாட்டேங்குது ஏதோ ஒரு காரணத்துக்காக அதிர்ச்சி அருண் பேர் வாங்கியிருக்காரு அந்த அதிர்ச்சி அருனை பார்த்து அதிகமாக ஆனது நம்ம அம்மு தான் ஏன்னா இவர் அம்மை பிக்கப் பண்ணுறதே ஒரு மெயின் டார்கெட்டாக வச்சுருந்தார் குக்வித் வித் ச சமைக்கலாம் வரல அம்மும் எப்படியாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறோன்ற ஆசையோடு பின்னாடியே சுற்றிட்டு அந்த அளவுக்கு இவருடைய அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்த இவரை பற்றி சொல்லணும்னா இவரை பற்றி ஒரு பெரிய லிஸ்டை அந்த அளவுக்கு இவர் பண்ண விஷயங்கள் நிறையவே இருக்குது அதில் நான் எக்ஸாம்பிளாக ஒன்று சொல்லிட்டேன் ஆலமரத்து அடியிலே புஷ்பல்லத்தான் மடியில் இது சொன்னாலே தெரிஞ்சுக்கோ நம்ம டைகர் தங்கதுரை அவர்களை பற்றி தான் இவரும் இந்த இது ஷோவில் வந்திருக்கா வந்திருக்காப்போல்ல அப்போ குக்கோட நிலைமை கொஞ்சம் ரன்ஸு பாருங்கள் காமெடின்ற பேரில் பல மொக்கையில் போட்டு அவங்கள எலிமினேட் பண்ணி அவங்களை வீட்டுக்கு அனுப்பி ரெஸ்ட் எடுக்காம அந்த அந்தளவுக்கு நம்ம டைகர் தங்கத்தொரி அவர்களுடைய செய்கை ஓகே நண்பா இது வரைக்கும் நான் இந்த வித் கோமாலியோட கோமாலிஸை பற்றி கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் இதில் ரெண்டு மூணு பேரை விட்டுருப்பேன் இதோட அடுத்த கண்டினியூவில் அதை பற்றி நான் சொல்கிறேன் அது கூட வந்து குக்கை பற்றியும் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒன் பை ஒன் ஷோ பை ஷோவாக வந்து சொல்லணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் இந்த விஷயத்தை நீங்கள் கேட்கணும்னு ஆசை பத்திங்கனா கண்டிப்பா இந்த ஷோவ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மார கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க